பேர் சுரேஷ் ஆனந்த், சுந்தராபுரங்க. ஜோதிடம், தலைவிதி, கர்மா, மனித எதிர்காலத்தை அறிய முடியுமா? இஸ்லாத்தின் பார்வையில் விளக்கம் தேவை. அதாவது ஜோதிடத்தின் ஜோசியம் சொல்றாங்கல்ல, அந்த ஜோசியத்தின் மூலமாக எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இதை பற்றி இஸ்லாத்தின் நிலை என்ன கேட்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு இறைவன் வந்து அறிவை கொடுத்துருக்கிறான். ஆறு அறிவு இருக்கிறது. இந்த ஆறு அறிவுக்கு உட்பட்டு எதை அறிய முடியுமோ அதைத்தான் மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். இதை தொட்டு பார்க்குறோம், அறிய முடியுமோ அதைத்தான் மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். இதை தொட்டு பார்க்குறோம், கண்ணை மூடிக்கிட்டு கூட நம்ம என்ன செய்ய முடியும், இது இந்த மாதிரியான பொருள்னு சொல்ல முடியும். இது அறிய முடியும். நக்கி பார்த்து இது இனிக்கு, இது கசக்குன்னு சொல்ல முடியும். சுவைத்து அறிதல், இந்த அறிவை மனிதனுக்கு அல்லாஹ் கடவுள் கொடுத்துருக்கிறார், அதை அறிய முடியும். முகர்ந்து பார்த்து விட்டு இது மல்லிகைப்பூ வாடை, இது சாக்கடை வாடை அப்படின்னு அறிய முடியும். மூக்கின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. அதை தொட்டு அறிகிறது, சுவைத்து அறிகிறது, முகர்ந்து அறிகிறது, அப்புறம் பார்த்து அறிகிறது. ஒரு பொருளை பார்க்குறோம், இது பச்சை, இது கருப்பு, அதை அறிய முடியும். கேட்டு அறிகிறோம், காதலை கேட்டு என்ன செய்கிறோம், அறிகிறோம். சவுண்டை வச்சுக்கிட்டு இவன் நம்மளை திட்டுறான், நம்மளை பாராட்டுறான், இவன் தமிழ் பேசுகிறான், இது மலையாளம், அப்படி எல்லாம் காதில் கேட்டு என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இப்படி இந்த ஐந்து புலன்களை கொண்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்களை கொண்டு மனிதன் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறான். அதே மாதிரி சிந்தித்து அறிகிறது பகுத்தறிவு. இந்த ஐந்து புலன்கள் ஆறு மாடுகளாக இருக்கிறது. இந்த ஐந்துக்கு அப்பாற்பட்டு சிந்தனை செய்து ஒன்றிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்வதற்குல, இது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவும் மனுஷனுக்கு இருக்கிறது. இந்த ஆறு அறிவை கொண்டு எதை அறிய முடியுமோ அதைத்தான் மனுஷனுக்கு அறிய இயலும். எதிர்காலத்தை அறிகிறது இந்த ஆறு அறிவோட வருமா? தொட்டு பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா? முகர்ந்து பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா? காதலை கேட்டு எதிர்காலத்தை அறிய முடியுமா? கண்ணால் பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா? சிந்தித்து பார்த்து அறிய முடியுமா? முடியாது. இப்போ நாளைக்கு வேணாம், ஒரு இரண்டு நிமிடத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை மனுஷனுக்கு எப்படி அறிய முடியும்? முடியாது. அப்போ அவ்வளோ வேணாம், இந்த பில்டிங்கு பின்னாடி யார் இருக்கானுங்க அறிய முடியுமா? இது மறைவு. காலத்தால் மறைந்திருந்தாலும் அறிய முடியாது, இடத்தால் மறைந்திருந்தாலும் அறிய முடியாது. முதுகுக்கு பின்னாடி ஒருத்தனை குத்த வர்றான், எனக்கு தெரியுமா? முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்து அதில் எனக்கு தென்பட்டால் தெரியுமே தவிர, அப்படி இல்லாமல் முதுகுக்கு பின்னாடி எனக்கு பார்க்க முடியாது, குத்திட்டு போயிடுவான். அப்போ ஒரு மனிதன் வந்து அவனுடைய ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்? ஜோசியண்டா தானே, நீ வந்து 10 வருஷம் இப்படி ஆயிடுவ, 20 வருஷம் இப்படி அப்படி ஆயிடுவ, 50 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி நடப்ப என்றெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை ஒருத்தன் சொல்கிறான். அட, எப்படி இதை சொல்ல முடியும்? நீ ஒரு மனுஷன், எதிர்காலத்தை சொல்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் மனுஷனுக்கு இல்லை, அதை சொல்ல விட்டுருவோம். ஒரு கையில் ஒரு பொருளை மூடிக்கிட்டு போய் இது என்னன்னு கேளுங்க. கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது, கை தான் அதை மறைச்சிருக்கிறது. இதை எந்த ஜோசியக்காரனா சொல்லுவானா? ஒரு 50 பைசாவை கையில் மறைத்து வைத்துக்கொண்டு இதில் என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டான். எதை சொல்றாங்கன்னா, 500 வருஷத்துக்கு பிந்தி உள்ள சொல்றாங்கண்ணா, என் எரும மாடு காணா போச்சு, அது அந்த ஊர்ல இருக்குங்கிறான். காணா போன எரும மாடு தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த கிராமத்தில் நிக்குதுங்கிறான். அட, அவ்வளவு பெரிய எரும மாட்டை கண்டுபிடிக்கிறேன், நீ இதை சொல்லு. ஏன் எரும மாட்டை சொல்றான்? நீங்க போய் பாப்பீங்க, எரும மாடு இருக்காது, நான் சொல்லும் போது இருந்துச்சு, நீ போறதுக்குள்ள இடம் போறது அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறான். என்கிட்ட உடனே சொன்னதான் மாட்டிக்கிறேன். அதே மாதிரி வந்து எதிர்காலம் சொல்றான்ல, சரிப்பா 10 வருஷத்துக்கு பிந்தினதை விட்டுரு, நாளைக்கு என்னக்கு நடக்கணும் கேளுங்க. சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன் நாளைக்கு? நான் கட்டி போட்டு டெஸ்ட் பண்ணிடுவீங்க. நாளைக்கு இது நடக்கும்னு சொன்னான்னா இங்கே உட்காரு, நாளைக்கு நடக்கலை, உன்னை ரெண்டில் ஒன்று ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என் பயந்துக்கிட்டு, நாளைக்கு சொல்ல மாட்டேங்கிறான், ரெண்டில் ஒன்று ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என் பயந்துக்கிட்டு நாளைக்கு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய என்ன சொல்ல மாட்டேங்கிறான், ரெண்டு நாளையில எனக்கு என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான், 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஜனாதிபதி ஆயிருவேம்மா, 25 வருஷம் அவனை கட்டி போட்டு சோறா கொடுக்க முடியும், அப்படி அவட்ட கேட்க போகிறோம். அந்த தைரியத்தில் என்ன பண்ணுறான் கேட்டால், இவன் ஜோசியம் பூராமே ரொம்ப லாங் டைமில் உள்ளதான் சொல்லுவான், ஷார்ட்டாக உள்ளதை சொல்ல மாட்டான். அங்கு அமெரிக்காவில் உள்ளதை சொல்லுவான், நீங்கள் போய் பார்க்க மாட்டேன்னு. இந்த செவத்துக்கு பின்னாடி என்னான்னு கேளுங்க, சொல்ல மாட்டான். ஏன், ஆளை நிப்பாட்டி வச்சு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ எங்க சொல்ல மாட்டான். ஏன்,
ஆளை நிப்பாட்டி பார்த்து வந்துடுவோம். அப்ப எங்க எல்லாம் சோதித்து அறிய இயலுமோ அங்க வாய மூடிக்கிறான், சோதித்து அறியிற முடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப 10 வருஷம் ஒருத்தன் ஆம்பளை புள்ள பிறக்கும்மா, ஆம்பளை புள்ள பிறக்கிறது எப்ப போய் கேட்டோம்னு சொன்னா இன்னும் டைம் இருக்குல்ல, இனிமே பிறக்கும், இனிமே பிறக்கும்னே சொல்லிட்டு இருப்பான். அப்ப அதனால வந்து இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனிதன் சொல்லவே இயலாது. ஒருத்தனுக்கு எப்ப புள்ள பிறக்கும், எத்தனை புள்ள பிறக்கும், இதெல்லாம் சொல்ல முடியாது. பணக்காரனா போவானா ஏழையா போவானா அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி எல்லாம் தீர்மானம் கணக்கு போட்டு அந்த கணக்கு கடவுள் மனுஷன் சொல்லிலாம் கொடுக்கல. ஒரு கணக்கு கடவுள்கிட்ட கணக்கு இருக்கிறது, அந்த கணக்கை மனிதனை கடவுள் சொல்லி தந்திருக்கிறாரா இல்ல? இப்ப இது புரிஞ்சு இருக்கான சொல்றேன் பாருங்க. ஒரு ஆள் மரத்தடியில் உட்காந்து ஜோசியம் பார்க்கிறாரு, மரத்தடி ஜோசியம் எதுக்காக பார்க்கிறாரு, எதிர்காலத்தை சொல்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. சென்னையில் நடந்தது, ஜோசியம் பார்க்க உட்காந்துருக்கும் மரமே தலையில் வந்து ஆள் காலி, அவன் ஜோசியம் தெரியல பாருங்க. ஊருக்கெல்லாம் ஜோசியம் பண்றன்னு மரத்தில் உட்காடுறான், அந்த மரம் இவன் தலையில் விழுந்து இவன் ஆளுக்கு காலி ஆயிடுறான். அப்ப ஜோசியக்காரனுக்கு என்ன செய்யல, இந்த மரம் நம்ம தலையில் விழுந்து நம்ம காலியாக போறோம் அப்படின்னு தெரியலன்னு என்ன அர்த்தம். ஒரு ஜோசியக்காரன் வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். போலீஸ்காரன் கேட்கறான், ஏன்டா நீ ஜோசியக்காரன் தானே, யார் திருடினா அட்ரஸோடு சொல்லு, ஆளை பிடிச்சிட்டு வந்துடுறேன், உன் ஜோசிய கணக்கு போட்டு இவன் தான் திருடிட்டு போனான்னு சொல்ல முடிஞ்சா போலீஸ் நாய் தான் பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ நாய்க்கு அறிவு இவனுக்கு இல்லை, நாய்க்கு இருக்கிற அறிவு கூட மோப்ப நாய்க்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை, ஜோசியக்காரனுக்கு இல்லை. திருட்டு போனால் போலீஸுக்கு போகிறேங்கிறான், அது தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி சில ஊரில் காலையிலேருந்து சுற்றுறேங்க ஒன்றும் வருமானம் இல்லைங்கிறான். அப்போ காலையிலேருந்து சுற்றுனா வருமானம் வராது நீ அவனுக்கு தெரியலை, சுத்தமாக இருந்திருக்கலாம்ல, இன்னைக்கு பூரா சுற்று சுற்றினாலும் 10 காசு கிடைக்காதுன்னு முன்னாடி தெரிஞ்ச அவனுக்கு தெரியலை. உருணா பூரா போயிட்டேங்க, ஒரு பை ஏமாற மாட்டேங்கிறான். அப்போ ஏமாற மாட்டேங்கிறான்னு தெரியல தானே. அப்போ இதெல்லாம் என்னது பொய், மனிதனுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. மனுஷனை மனுஷனை பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தோற்றத்தை வைத்த உடனே அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டான்னு சொன்னால், ஒரு ஜெபமாலையை மாட்டிக்கிட்டான்னு சொன்னால், குளிச்சு 6 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் அவன்லாம் சக்தி உள்ளவன் நம்ம எப்படி நினைக்கிறோம், ரொம்ப ட்ரெஸ்ஸு ஸ்டைலாக குளிச்சுட்டு வந்தால் நல்லவன், அவனுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். குளிச்சே இருக்க மாட்டான் 6 மாதத்துக்கு, திப்பி திப்பியாக சடசடையாக இருக்கேன். அவனை பத்தி நம்ம நம்பிக்கை என்ன, பவரான ஆளு, என்னடா பவரான ஆளு, என்ன பவரை நீ கண்டுட்ட, ஒண்ணுமே இல்லை. அப்ப மனிதனை வந்து மனிதனாக பாருங்க, எதிர்காலத்தை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. மறைவான விஷயங்களை எந்த இறைத்துவ நபிகள் நாயகமா சொல்றாங்க, எனக்கு தெரியாது, மறைவான விஷயங்களை என்னிடத்தில் கேட்காதீர்கள், நான் கடவுளுடைய தூதர் தான், ஆனாலும் கடவுளுக்கு தெரியுது, கடவுளுக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க எங்க நபிகள் நாயகம். அதனால இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் கல்யாணமாக பண்றீங்களா, வசதியான ஒரு டேட்டை கல்யாணம் பண்ணிட்டு போங்க, ஒருத்தன் போயிட்டு நாள் குறிச்சுட்டாங்க, அந்த நாளில் பண்ண ஆகான் இருப்போம் ஓகோன் இருப்போம், எல்லா கல்யாணமும் நாள் பார்த்தானே பண்றீங்க, அப்ப என் டைவர்ஸ் நடக்குது, எல்லா கல்யாணமும் நாள் பார்த்தான் செய்யறீங்க, அப்ப என் பிள்ளை இல்லாமல் இருக்கு நிறைய பேருக்கு, எல்லா கல்யாணமும் நாள் பார்த்தான் செய்யறீங்க, புருஷங்காரன் ஓடி போயிட்டான் எங்க இருக்கான்னு தெரியாம இருக்கிறீங்க, இதெல்லாம் சும்மா இந்த ஜோசியத்தை கொண்டு ஜாதகத்தை கொண்டெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, அவ்வளவும் பொய். அவன் வருமானத்திற்காக நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறான், அவனுடைய வருங்காலம் அவனுக்கு தெரியாது, இதான் உண்மை. அடுத்த செகண்டுடைய ஒரு வருங்காலத்தை கூட ஒரு மனிதனால் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, யார் ஒருத்தன் ஜோசியக்காரன் சொல்வதை நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இந்த முகமதுக்கு தந்த மார்க்கத்தை மறுத்துவிட்டான். முகமது நபி சொல்றாங்க, ஜோசியத்தை நம்புனா நீ இஸ்லாத்தை மறுக்கிற, முஸ்லீம் நம்பவே மாட்டான், எந்த ஒரு முஸ்லீமும் ஜோசியத்தை நம்பவே மாட்டான். இதுக்காக தான் என்ன பண்ணோம்னு கேட்டால், சூனியத்துக்கு சவால் விட்டோம்ல 50 லட்சம் ரூபா, இப்போ ஜோசியத்துக்கு சவால் விட்டுருக்கணும் 1 கோடி ரூபா. யாராவது ஜோசியம் இருக்கு நிரூபித்து விட்டால் எங்கள் மேடையில் வந்து உட்காரணும், ஜோசியத்தை கொண்டு நீங்கள் எதிர்காலத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும், இது பின்னாடி உள்ள யாருன்னு கேட்போம் சொல்லணும், அல்லது அந்த கடைசியில் உட்காந்துருக்கிற பேர் கேட்போம் சொல்லணும், அல்லது அந்த கடைசியில் உட்காந்துருக்கிற பேர் என்னன்னு கேட்போம் சொல்லணும், அல்லது இவருக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்போம், உன்னை அவரை அடைச்சி வச்சு போடுவோம் நாளைக்கு நடக்கணும் நீ சொன்னபடி, இப்படி ஏதாவது வகையில் நிரூபித்து காட்டிவிட்டால் 1 கோடி ரூபாய் தருவோம் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு 6 மாதமாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது, யாரும் நிரூபிக்க வரமாட்டாங்க, மக்களை ஏமாத்துறாங்களே தவிர, ஜோசியத்தின் மூலமாக நாங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறோம், மறைவானதை சொல்கிறோம் அப்படின்னு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பொய்.
இதெல்லாம் எதிர்த்து இல்லை, எல்லா மதத்தவர்களும் பிரச்சாரம் பண்ணணும். எல்லாம் ஏமாத்துறாங்க, எந்த மதத்தில் இருந்தாலும் முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏமாத்துறாளுங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. இந்த ஃப்ராடு பேர்வழிகளை மதத்தினுடைய அடையாள சின்னமாக கருதாமல் இவங்களை ஒழிச்சு கட்டணும், மதத்தின் பெயரால் ஏமாற்ற விடக்கூடாது, விழிப்போடு இருக்கணும். அதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறது.